இன்னைக்கு ராஜராணி எபிசோட்ல வந்துட்டு நம்ம சந்தியா அவங்களோட ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இவ்வளவோ போராடி பார்த்தாங்க அப்துல் கிட்ட, நான் வந்து தண்ணி இறைக்கிறேன்னு, ஆனா வந்துட்டு அது அப்துல் கேட்கவே இல்லை, இல்லை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ பண்றாரு. அப்புறம் வந்துட்டு டீமா எல்லாரும் சேர்ந்து தண்ணி எல்லாம் இறக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் மூணு டீம் எடுத்த ஸ்கோர் எல்லாம் பார்த்துட்டு இவங்க தான் லாஸ்டா இறங்குறாங்க. இறங்கும் போது கண்டிப்பா அது செஞ்சிடலான்னு பார்க்கும்போது அப்துல் வந்துட்டு கொஞ்சம் நேரத்துலயே வந்துட்டு கை வலிக்க ஆரம்பிச்சிருது, அவரால் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதே மாதிரி இந்த பக்கம் ஜோதியுமே கொஞ்சம் டயர்டாகி முடியலன்னு சொன்னாலும் வேற வழி இல்லாமல் அவங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த சமயத்தில் அப்துல் வந்துட்டு நம்ம தண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா திடீர்னு அந்த தொட்டிக்குள்ளேயே உள்ளே குதிச்சிடுறாங்க. குதிச்சு அவங்களே அந்த வாளியை வந்து தூக்கி தூக்கி மேலே கொடுக்குறாங்க. இதனால இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே அவரால் வந்துட்டு இழுக்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் தண்ணியும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நிறையவே ஊற்ற முடிஞ்சுது. இதனால இவங்க டீம் வந்துட்டு 555 லிட்டர் வந்துட்டு இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்துட்டு நின்னாங்க. அடுத்ததாக யார் இந்த ஸ்டார் பர்ஃபார்மர் அவார்டை வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. கௌரி மேடம் வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சந்தியாவுக்கு வந்து அந்த மெடலை கொடுக்குறாங்க. ஏன்னா சந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படி மனித மானத்தோடு நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றையும் இங்கே சுட்டி காமிச்சு அவங்களுக்கு இதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் எல்லாரும் பயங்கரமாக பாராட்டுறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம சிவகாமி அம்மா வீட்டில் வந்துட்டு அவங்களோட சம்பந்தி அதான் அர்ச்சனாவோட அம்மாலாம் ஃபோன் பண்ணிக்கிட்டு என்ன சம்பந்தி சந்தியா வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது சிவகாமி அம்மாவுக்கு. இதில் தான் இன்னைக்கு எபிசோட் நடந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.